السلام عليكم ورحمة الله وبركاته. كيفية مزافة دينها جيارة وقلبية إذا نيني بنقلسي لك பங்கேற்க பேசுகிற வாய்ப்பை பெற்றவர்களில் நான் ரொம்ப இளையவனாக இருப்பேன் என்று கருதுகிறேன். ரொம்ப குறைந்த நாட்கள் தான் ஆஜியார் அவர்களோடு பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முன்னால் பேசிய மலைக்கார் அவர்கள் சொன்னது போல 2002 தான் ஆஜியார் அவர்களுடைய முதல் அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பிறகு 2007 தொடர்ந்து அவர்களோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. அல்லாவிடத்திலே அவர்கள் செல்வதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக அவரை நேரடியாக நெருக்கமாக சந்தித்து உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. நான் சாதாரணமாக ஜும்மாவிலே மக்களிடத்திலே சொல்வதுண்டு, இறந்தவர்களை பற்றி சும்மா பேசிக் கொண்டிருக்காதீர்கள், அவர்களுடைய ஞாபகம் வருகிற போது அல்லாஹும்மா அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யாரெல்லாம் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவாயாக என்று சொல்லுங்கள். வெறும் வெற்று பேச்சிலே பிரயோஜனம் இல்லை, அதற்கு பதிலாக இந்த துவாவை செய்யுங்கள் என்று நான் சொல்வதுண்டு. ஏனென்றால் அவர்களை பற்றி நான் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதில் எந்த நன்மையும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புதுக்குரு மகாசின மௌத்தாக்கும், உங்களில் இறந்து போனவர்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படி எடுத்துச் சொல்ல சொன்னதற்கு காரணம், அவர்களை நாம் புகழ்வது என்பதல்ல, அவர்களிலிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர்களை வெறும் வார்த்தைகளால் நாம் புகழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு நன்மை செல்லப் போவதில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு துவா செய்யுங்கள், அவருடைய நன்மைகளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், அந்த நன்மைகள் நம் வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. அப்படி பயன்பட தகுந்த பல பாடங்களை ஆஜியார் அவர்கள் தன் வாழ்க்கையிலே வைத்திருந்தார். சில பேர் பேசி கவர்வார்கள். சவுதி அரேபியாவிலே ஆரம்கோ நிறுவனம், அங்கே இருக்கிற பெற்றோர்களை அகழ்ந்தெடுக்கிற ஆரம்கோ நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அதன் தலைமை பொறுப்பில் இருந்த யாசினை பற்றி சொல்வார்கள். அவர் உங்களிடத்தில் 2 நிமிஷம் பேசினால் உன் இடதுகையை வெட்டித்தா என்றால் வெட்டி கொடுத்து விடுவீர்கள். எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் கலைக்களஞ்சியத்தில் எழுதியிருப்பார். பேசி சில பேர் கவர்ந்து விடுவார்கள், எழுத்தில் சில பேர் கவர்ந்து விடுவார்கள், 2 வரி கவிதையிலே உலகத்தை கவர்ந்த பல கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆஜியார் அவர்கள் அவருடைய தோற்றத்தாலும் பண்பாலும் அமைதியாலும் எவரையும் கவர்ந்து விடவில்லை. எவ்வளவு பெரிய கூட்டத்திலே ஆஜியார் இருந்தாலும், அந்த கூட்டத்தில் எத்தனை பிரபலங்கள் இருந்தாலும், அவருடைய பண்பும் அவருடைய தோற்றமும் நம்மை அவர் பக்கம் வசீகரித்து விடக்கூடிய இயல்பை கொண்டதாக இருந்தது. அதற்கு காரணம் அவருடைய சுத்தமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா அவருக்கு நாளை மறுமை பெற்று சிறந்ததாக ஆக்கிய புரிவானாக. அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள்ல ஒரு நிறைய அவர் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சின்ன பையன், என் வாழ்க்கையில நான் இன்னது செஞ்சிருக்கேன்னு அவர் சொன்னதே கிடையாது. சாதாரணமா ஒரு செயலை செய்யறவங்க சின்ன செயல் நான் இன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன் சும்மா என்ன சொல்லிடுவோம்னா, நான் இப்படி எழுதியிருக்கேனாவது நம்ம சொல்லிடுவோம், நான் இப்படி ஒன்னு எழுதியிருக்கேனாவது நம்ம சொல்லிடுவோம். ஆஜியார் அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்து எவ்வளவு நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சமயத்திலையும் நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன், இது ரொம்ப அதிசயம். அந்த நூர்ஜஹான் அறக்கட்டளை பற்றி நான் தெரிய வந்தது ரொம்ப பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது. அவர் இவ்வளவு சேவை பழகின பல நேரத்திலே நான் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னது கிடையாது. இது ஆஜியாரிடமிருந்து நான் பெற்ற ஒரு பெரிய பாடம். வாழ்க்கையிலே பெரிய மனிதர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய செயல்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பது ஆஜியாரிடமிருந்து நான் பெற்ற பெரிய பாடம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய புகழை எல்லாம் நிலைக்கு செய்வானாக, அவருடைய மறுமை வாழ்க்கையை எல்லாம் உயர்ந்ததாக ஆக்குவானாக. இன்னொரு விஷயம் ஆஜியாரிடமிருந்து நான் கேட்டேன், ரொம்ப அமைதியானவர், ஆனால் ரொம்ப திடமானவர். எந்த அளவுக்கு அமைதியானவரோ அந்த அளவுக்கு தீர்க்கமான கருத்தும் கொண்டவர். ஒரு போராட்டம் போல சில வேலைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டி வந்த போது முழுமையாக அதற்கு பின்னால் இருந்து அவர் எங்களுக்கு உறுதுணை செய்தார். நான் ஆஜியாருடைய வஃபாத்தினுடைய செய்தி கேள்விப்படும் போது எங்க வந்த மஸ்ஜித் இந்தியாவுடைய இமாம் அகமது ஹசரத் அவர்கள் அப்பதான் மலேசியால இருந்து வந்து இறங்கி இருக்காங்க. உடனே அந்த வஃபாத்துக்கு வர்றேன்னு சொன்னாங்க. இது ஒண்ணு. இங்கே என்னுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் ஹாஜா முஹிதீன் ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்.
அவருக்கு அழைப்பே இல்லை, பத்திரிக்கை கிடையாது அவருக்கு. ஆனால் வந்து கேள்விப்பட்டு உடனே இன்னைக்கு வந்ததுல வந்திருக்கேன். அந்த காரணம் என்னன்னா, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் இருந்தபோது மிக துணிச்சலாக அவர் அதற்கு துணை நின்று பக்கபலமாக இருந்தார் என்பது ஹாஜியாருடைய இன்னொரு இயல்பை காட்டியது. பிரபலமாக இருப்பது அல்லது எல்லோருக்கும் பழக்கமானவர்களாக இருப்பதுங்கிறது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்திலையும் பணிஞ்சு போற ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய கருத்தை நம்முடைய எண்ணத்தை தீர்க்கமாகவும் திட்டமாகவும் சொல்வதில் ஆஜியாருக்கு ஒரு தனி இடம் இருந்தது. என்றைக்கும் மறக்க முடியாத மனிதராக உங்களுடைய அஷ்ரப் சுஜாவுதீன் அவர்கள் சொன்னது போல, உங்களுடைய ஜின்னா சரபுதீன் அவர்கள் சொன்னது போல, மறந்தாரல்லவா நினைவு கூறுவது. என்றைக்கும் நெஞ்சில் இருக்கிற மனிதராக ஏவிம் ஜாஃபர்தீன் ஹாஜி அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன நன்மைகளை செய்தாரோ அந்த நன்மைகளின் பயனாக அவருடைய பிள்ளைகளை அல்லாஹ் வாழச் செய்வானாக, வளர செய்வானாக. அவர்களுக்கு நீண்ட நெடிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தம் புரிவானாக. அவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் போதிய வாழ்க்கை வளத்தையும் ஆரோக்கியத்தையும் சிகத்தையும் அல்லாஹ் தந்தம் புரிவானாக என்று நான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். ஹாஜியார் அவர்களுடைய நினைவாக ஏதாவது ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்ய வேண்டும். நம்முடைய ஜின்னா சரஃபுதீன் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்னொரு விஷயம் இருந்துச்சு, ஏற்கனவே சொன்னேன், குறைந்தபட்சம் வருஷத்திலே ஒரு தடவை ஒரு இலக்கிய ஆய்வுக் கூட்டம், தேவைக்கு சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு இலக்கிய ஆய்வுக் கூட்டத்தை பன்னாட்டு இலக்கிய கழகம் அவருடைய பெயரால் நடத்த வேண்டும். அதே போல ஹாஜியாருடைய இன்னொரு முகம் அவருடைய ஆன்மீக மார்க்கம் சார்ந்தமும். அதனாலே அவருடைய அந்த மார்க்க பணியை ஞாபகப்படுத்துகிற வகையிலே ஒரு சிறந்த மார்க்க சொற்பொழிவு வருஷத்திற்கு ஒரு தடவை அவருடைய பெயரால் நடக்க வேண்டும். அந்த சொற் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கிற தௌஃபீக்கை தந்த புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.